அமைச்சர் துரைமுருகனும் அவரது மகன் கதிர் ஆனந்தும் மணல் கொள்ளையில் சுமார் 60,000 கோடி சம்பாதித்து இருப்பதாக திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட குடியாத்தம் குமரன் பரபரப்பு வீடியோவை வெளியிட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். திமுகவின் பொதுச் செயலாளரும் மூத்த அமைச்சர்களில் ஒருவருமாக பதவி வகித்து வருபவர் துரைமுருகன். இவரது மகன் கதிர் ஆனந்த் மக்களவை உறுப்பினராக பதவி வகித்து வருகிறார். திமுக கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த குடியாத்தம் குமரன் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவிடம் இந்தியா தோல்வி அடைந்ததற்கான காரணம் குறித்து வீடியோ வெளியிட்டிருந்தார். அதில் மோடியை கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். இதையடுத்து கழகத்திற்கு அவப்பெயர் ஏற்படும் வகையில் செயல்பட்டதாக குடியாத்தம் குமரனை அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பிலிருந்தும் தற்காலிகமாக நீக்கி வைக்கப்படுவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் உத்தரவிட்டார். இந்த நிலையில் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மகன் எம்பி கதிர் ஆனந்த் ஆகியோர் மணல் கொள்ளையில் சம்பாதித்தது குறித்து குடியாத்தம் குமரன் மீண்டும் ஒரு வீடியோ வெளியிட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். அதில் மணல் கொள்ளையில் 30,000 கோடி ரூபாய் சம்பாதித்து விட்டதாக யாரோ ஒருவர் பொய்யான ஆடியோவை வெளியிட்டதாக தெரிவித்த அவர், உண்மையில் மணல் விவகாரத்தில் அமைச்சர் துரைமுருகனும் அவரது மகனும் 60,000 கோடி ரூபாய் சம்பாதித்து இருக்கிறார்கள் என கூறினார். மேலும் இதுபற்றிய உண்மைகளை நான் விரைவில் வெளியிடுவேன் என்ற குமரன், துரைமுருகனின் பல வீடியோக்கள் தொலைபேசி உரையாடல் பதிவுகள் தன்னிடம் இருப்பதாக தெரிவித்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். திமுக குறித்து எதிராக பேசி வருபவர்களை வீடியோக்கள் மூலம் கண்டனம் தெரிவித்து வந்த குடியாத்தன் குமரன் மீது திமுக தலைமை நடவடிக்கை எடுத்திருப்பது அக்கட்சி நிர்வாகிகளிடையே பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.